Thank you, Jesus. Brother, can you slowly play Hallelujah, Hallelujah with bells and trumpets? Thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. Amen. First of all, I want to share a testimony of joy. You are seeing me in a very colorful dress. It's the gift granted by our sweet, wonderful Jesus. இது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அருமையானவர் அவர் எனக்காக கொடுத்த ஒரு பரிசு. On 18th May, that is last Thursday, கடந்த வியாழக்கிழமை அதாவது 18th May. I went to the office. நான் ஆபீஸ்க்கு போனேன். And my Kuwaiti boss came around afternoon. என்னுடைய குவைத்தி பாஸ் வந்து மதியான வேளையில் வந்தார். And while he came in his room and called our HR manager. அவர் தன்னுடைய ரூமுக்கு வந்த பிறகு HR மேனேஜரை கூப்பிட்டார். And started shouting at him. அவர் அந்த HR மேனேஜரை பார்த்து கத்த ஆரம்பித்தார். My room is next to him. என்னுடைய ரூம் அவருக்கு அடுத்த ரூம். So I was hearing some sounds. நான் அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். Of shouts and so on. அந்த சத்தம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போனது. So I was afraid maybe he may bombard me after that. நான் எனக்குள்ள பயந்தேன் என்னைய ஒரு கூப்பிட்டு கத்துவாரோ என்று. Because if someone is angry, if another person he calls or he goes, he will bombard another one. இது நார்மலா நடக்கிறது. ஆனா ஒருத்தவரை யாராச்சும் கத்திட்டு இருக்கப்ப நம்ம பக்கத்துல போய் நின்னு நம்மளே கத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு பயம். Yeah, it happens like that, na? We have all experienced in our home, in our offices, right? நம்ம வீட்லயே ஆபீஸ்ல இந்த மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும்ல. So I was a little afraid. Then after some time he went, then he called someone else, then suddenly he called me. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு என்னை கூப்பிட்டார் அவர். Fearfully I went. நான் பயந்து கொண்டே போனேன். But before 1 hour the Jesus had brought one email. ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இது நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு மெயில காண்பித்தார். From a company inviting us for a coming to meet them. ஒரு கம்பெனி வந்து இப்படி ஒரு மெயில் அனுப்பிந்தது அவங்க வந்து எங்களை மீட் பண்றதுக்காக வரதுக்காக. So when I went to his room, when he called my Kuwaiti boss. அவர் இவர் நான் வந்து குவைத்தி பாஸ் ரூமுக்குள்ள போறப்ப. So he said, okay, the meeting is on which day, he asked me. அவர் கேட்டார் என்னிடம் அந்த மீட்டிங் அந்த மெயில் அனுப்பிந்ததுல அந்த மீட்டிங் எப்பொழுது என்று என்று கேட்டார். I told him 24th. நான் அவர்கிட்ட சொன்னேன் 24th. That is Monday. அதாவது திங்கட்கிழமை 24th. He said, okay, you go. அவர் சொன்னார், okay, நீ போய் வா அப்படின்னு சொன்னார். Then he called our accounts guy. இவர் தன் உடனே அக்கவுண்ட் செக்ஷன்ல இருக்க ஒருத்தரை கூப்பிட்டார். And he spoke something in Arabic. அவர் அரபில அவர்கிட்ட ஏதோ பேசினார். Then Kuwaiti took 30 dinar. அந்த குவைத்தி வந்து 30 dinar-களை எடுத்து. And he gave to me. அவர் என்னிடம் கொடுத்தார். He said, purchase a nice blue suit for you yourself. அவர் சொன்னார் அந்த 30 கேடி என்னிடம் கொடுத்து ஒரு அழகான சூப்பர் சூட் ஒன்னு வாங்கி கொள் என்று கொடுத்தார். I was shocked and surprised. நான் வந்து அதிர்ந்து போனேன். I declined, no sir. Thank you Jesus. Thank you Jesus. Give a loud clap offering. Thank you Jesus. Wonderful Jesus. Wonderful Jesus. He then gave to me 30 dinar. I declined. அவர் என்னிடம் 30 கேடியை கொடுத்து இப்படி சொன்ன பொழுது நான் வந்து வேணாம் என்று சொன்னேன். Sir, you are paying me salary. I can purchase, sir. நான் சொன்னேன், சார் நீங்க தான் எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கறீங்களா அப்புறம் எதுக்கு இந்த 30 கேடி கொடுக்கறீங்கன்னு கேட்டேன். He forcefully said, no, take it. அவர் மிகவும் வற்புறுத்தி சொன்னார், நீ எடுத்து கொண்டாக வேண்டும் என்று. Purchase a nice blue color slim. அதும் ஸ்பெசிபிக்கா ப்ளூ கலரா அது அழகா இருக்கிற மாதிரி ஸ்லிம் டைட் சூட் ஃபார் யூ சார் ஸ்லிம் டைப் ஸ்லிம் ஃபிட் னு சொல்வாங்கல அத நீ வாங்கோ அப்படி சொன்னாரு. I was so much amazed, astonished by the blessings of the Lord. நான் மிகவும் வியந்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். Hallelujah. The word of God says in Isaiah chapter 60. ஏசாயா புத்தகத்திலே verse 16. 60 அதிகாரத்திலே 16 வசனம். You shall drink the milk of the Gentiles and milk the breast of kings,
you shall know that I, the Lord, am your Savior and your Redeemer, the mighty one of Jacob. ஏசாயா 60:16 வசனம், நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். Hallelujah. And another one, Isaiah chapter 61 verse 6. ஏசாயா 61:6 வசனம், இது உண்டும் ஒரு இது. But you shall be named the priest of the Lord, they shall call you the servants of our God. You shall eat the riches of the Gentiles, and in their glory you shall boast. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையைக் கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். Hallelujah! You shall eat the riches of the Gentiles. ஆமாம், நாம் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, and in their glory you shall boast. அவர்கள் மகிமையைக் கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். Hallelujah! Hallelujah! Thank you, Jesus. Another verse, Isaiah chapter 60, verse 10. ஏசாயா 60:10. The sons of foreigners shall build your walls, and their kings shall minister to you. For in my wrath I struck you, but in my favor I have had mercy on you. ஏசாயா 60:10 இப்படியாக சொல்லுகிறது, அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினாலே உன்னை இறங்கினேன். Hallelujah! Merciful, mighty, gracious, full of compassion, loving Jesus. Hallelujah! My Kuwaiti boss could have fired me. Hey, you don't wear proper dress, proper suit. என்னுடைய குவைத் பாஸ் வந்து என்ன கூட்டப்ப இப்படி கத்தி இருக்கலாம், நீ என்ன டிரஸ் போட்டிருக்க அப்படின்னு கத்தி இருக்கலாம். ஆனா நம்முடைய இரக்கமுள்ள தேவனை எப்படி வந்து அழகா நம்மளுக்கு இந்த வேலை செய்யறாரு. But the Lord Jesus is God of wonders. Hallelujah. நம்முடைய இயேசு கிறிஸ்து அற்புத நாதர். Cheer up my brother. Cheer up. Cheer up my sister. Jesus Christ is the God of miracles. ஆம், நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவன். Anxious to do miracles for you. அவர் எப்பொழுதுமே நம்மளுக்காக வந்து அதிசயங்களை செய்ய அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறார். For you. Everyone of you. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். Just close your eyes. கண்களை மூடி. Whatever the burdens. எந்தெந்த பாரங்கள் இருக்கிறதோ. Whatever the worries. எந்தெந்த கவலை இருக்கிறதோ. Whatever the afflictions you are facing. எந்தெந்த வேதனை படுகிறீர்களோ. Let's pray. பிரார்த்தனை செய்யுங்கள். Wonderful sweet Jesus. எங்களை தேசிக்கும் அன்புள்ள தேவனே. Surprise your children. ஆம்சாமி, எங்களுக்கு நீர் வந்து உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். With your miracles. உம்முடைய அதிசயங்களால் எங்களை உதவி செய்வதற்காக. With your wonders. உம்முடைய அதிசயங்களால் எங்களை உதவி செய்வதற்காக. With your blessings. உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். With your amazing blessings. உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். With your astonishing blessings. உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். Oh wonderful sweet Jesus. எங்கள் இனிய இயேசு கிறிஸ்துவே. This week. இந்த வாரம். Let your children see. உம்முடைய இந்த குழந்தைகள் உம்மை பார்க்கும்படியாக. Miracles. அதிசயங்கள். Wonders. அற்புதங்கள். Let their impossible situation. நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் be turned into possible. எல்லாம் ஒளிந்து போவதாக. Let their darkness. எல்லா இருள்களும் be turned into light. எல்லாம் கிழிந்து போவதாக. எல்லாம் வெளியினால் நிரப்பப்படுவதற்கு ஒளியினால் நிரப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். Let their sorrow be turned into joy. அவருடைய கவலைகள் எல்லாம் வந்து சந்தோஷமா மாறுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி தேவனே. Kiss them Lord. Kiss them Lord. முத்தம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise them Lord. ஆண்டவரே, அவளை அரவணைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். Let them feel your gentle touch. ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை அவர்கள் உணர கிருபையாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Feel your deep love. ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிபார்க்க, உம்முடைய மனதுருக்கத்தை ருசிபார்க்க உதவி செய்ய. Right now. இப்பொழுதே. Touch. தொடுவதற்காக ஸ்தோத்திரம். Touch. தொடுவதற்காக ஸ்தோத்திரம். Touch. தொடுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி தேவனே. Jesus mighty magnificent miracle working multiplying name. Amen. 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 Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Now Lord will surprise you with his blessings. Beloved, cheer up. உங்களை அற்புதங்களாலும் ஆதிசயங்களாலும் உங்களை வந்து திணற செய்ய போகிறார்.
Amen. I always remember when we are discouraged, brother, sister, we all face discouragement in our life while we are living in this world. இந்த உலகத்திலே நமக்கு நிறைய பாடுகள் உண்டு, நாம் நிறைய நேரம் நொந்து போயிருக்கிறோம். So what we have to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Bible suggests us. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. Psalm 77 verse 11 and 12. சங்கீதம் 77:11-12. I will remember the works of the Lord. Surely I will remember your wonders of old. I will meditate on all your work and talk of all your deeds. சங்கீதம் 77:11-12. Amen. Hallelujah. I want to remember the goodness of the Lord. நாம் வந்து அது தேவனுடைய அதிசயங்களை எப்பொழுதுமே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். Beloved brother, beloved sister, you are seeing me sharing the word of God. It's the blessings of the Lord Jesus Christ alone. நாம் தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதுமே தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். When I came first time in Kuwait, நான் வந்து குவைத்திற்கு முதன்முறையாக வந்த போது, அவர் கம்பெனி ஹேட் டூ ஷிப்ட்ஸ், எங்களுடைய கம்பெனி இரண்டு ஷிப்டாக ஆபரேட் பண்ணி கொண்டிருந்தது. And during this Ramadan season, அதுவும் இந்த ரமதான் காலத்திலே, we have two very very peculiar timing from morning 10 to 2. அந்த பர்டிகுலரா இந்த ரமதான் காலத்திலே வந்து எங்க கம்பெனிலே வந்து ஒரு பெக்யூலியர் டைமிங் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா காலையில 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், 10 to 2 in the morning and evening 7:30 to 10:30. Evening பாத்தீங்கனா 7:30 to 10:30. Imagine 10 to 2 then 7:30 to 10:30. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மார்னிங் வந்து 10 to 2, ஈவினிங் வந்து பாத்தீங்கனா 7 to 10:30. So I will come around 2:30 3 o'clock, I will have my lunch. நான் வந்து ஒரு 2:30 போல வருவேன், நான் அப்பதான் மதியான சாப்பாடு சாப்பிடுவேன். And again I have to go 7:30. So by 6:30 either I have to take lunch, or after coming from the office, when the office finishes 10:30, it will become 11 o'clock. Maybe I had two choices. 3 o'clock I have taken lunch and dinner, either I have to take 6:30 or in the night 11:30 or 12. ama ipa pathina idu or peculiar timing na sonna adanal evening vandu na vandu 7 to 10 poradanal either na 7 ku porappa vandu 6:30 la na vandu idu dinner saaptu mudikano இல்லனா 10:30 முடிற ஷிப்ட் வந்து எப்படின்னா 11:30 வரைக்கும் ஆகும். நான் அப்ப 11:30 நான் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். நான் இட் வாஸ் வெரி வெரி டஃப் பாத்தீங்க, ரொம்ப கடினமா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப கடினமா இருந்தது. And the office environment used to be oppressive, some demonic tension and oppression would be there. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆபீஸ்ல கூட எனக்கு வந்து எப்பயுமே ஒரு டென்ஷன், எப்பயுமே யாரோ ஒரு அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா அது பர்டிகுலரா வந்து இந்த சாத்தானுடைய அழுத்துதல் வந்து ரொம்ப நான் உணர்ந்தேன். But praise God. ஆனா கடவுளை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். There is a deliverer. நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். There is a deliverer. நம்மை விடுவிக்கிற தேவன் ஒரு தேவன் இருக்கிறார். His name is Jesus Christ. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. Who delivers us? நம்மளை விடுவிக்கிற தேவன். From every affliction. எல்லா ஒடுக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். From every sorrow. ஒவ்வொரு துக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். From every suffering. எந்த ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். For 4 years I suffered. ஒரு 4 வருடங்கள் நான் கஷ்டப்பட்டேன். But thank God Jesus delivered me. நான் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் என்னை விடுவித்தார். I can stand here now, share the word of God. நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். In that time 7:30 to 10:30 I would be in the office. நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா நான் அந்த 4 வருஷத்துல நான் வந்து இந்த 7 to 10:30 வந்து நான் அங்க ஆபீஸ்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தேன். நான் But now by the mercy of Jesus, by the grace of Jesus, we have beautiful timing 9 to 2. அவருடைய இயேசுவின் மிகுந்த இரக்கத்தினால நான் இப்பொழுது வந்து நான் இங்கே வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. My brother. Hallelujah. Give a clap offering to the Lord. Thank you. My brother, my sister, are you suffering? Are you in sorrow? Is there something stressful, things, situations, environment in your office, in your home, in your family, in your neighborhood that are always pressing you down, making you stressful, strainful, making you sorrowful? அன்புள்ள சகோதர சகோதரியே,
இப்பொழுதாக நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திலாவதோ இல்ல அது உங்களுடைய ஆபீஸ்லயோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை யாராலையோ கூட நீங்க மிகவும் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களோ இல்ல மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ கவலையே படாதீர்கள். Tonight, right now, Jesus Christ will deliver you. இன்று இரவு அதுவும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Amen. Hallelujah. Close your eyes. Close your eyes. கண்களை மூடுங்கள். And whatever the sorrowful situation, the stressful situation in your office, in your home, might be your relationship with your husband, with your wife, with your children are not peaceful. There is stress and strain and misunderstanding. Amidst in your office, among your co-workers, there is spirit of jealousy. They are trying to pull you down. Your boss is always finding fault. He is always shouting at you. ஆன சகோதர சகோதரிகளே இப்பொழுதும் கூட கண்களை மூடி தேவனுக்கு தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து விரோதமாக போராடுகிற எல்லா பொறாமைகளின் சக்திகளையும் அதற்கு அப்பால் கூட அந்த மேனேஜர் அதாவது அந்த பாஸ் கூட உங்களை எப்ப பார்த்தாலும் உங்களோட தவறு கண்டுபொண்டே இருக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஒடுக்கத்தில் இருக்கிற நீங்கள் இப்பொழுது கண்களை மூடி தேவனுக்காக தேவனை நோக்கி வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஜீசஸ் இயேசுவே deliver your children avargalai viduvipparkaa stotram appa deliver your children aame ungale pillaigalai viduvipparkaa stotram as you delivered me eppadi enne nee viduvithiro as you delivered me eppadi enne viduvithiro be moved with your love appadiyaga nee avargalodu kooda nee irundhal viduvipparkaa stotram be moved with your compassion avargalodu melum nee manadurkathodu avalukku iranguvarkaa stotram deliver them from every stressful sorrowful situation எல்லா துக்கம் துன்பம் எல்லாத்திலிருந்து அவளை விடுவிப்பிற்காக குடானோடு ஸ்தோத்திரம் இயேசுவே let every misunderstanding எல்லா குழப்பங்களையும் நீ வந்து தீர்த்து வைப்பிற்காக ஸ்தோத்திரம் spirit of jealousy பொறாமை நாவிகள் spirit of division பிரிவினை உண்டாக்கும் சக்திகள் dissolve எல்லாம் ஒழிந்து போவதாக dissolve எல்லாம் மறைந்து போவதாக in the mighty name of jesus இயேசுவின் அதிகார நாமத்தினாலே dissolve it Lord அவர்களுக்கு நீ சமாதானத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம் fill their heart with your love ஆமென் அவருடைய இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் தொடுவீராக touch thank you jesus you are doing it lord we give you glory lord jesus name amen நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக ஆமென் the lord will deliver you brother the lord will deliver you sister cheer up our god is a living and powerful god who controls all the whole universe amda anbulla sagodara sagodarigale ungale yesu viduvirkaga avarku kodanagodi stotrathai yeradungal avar inda anda sarasarathai avarude kai kulle veithirukkar hallelujah hallelujah another things that discourages us as we are sitting your mind may be roaming about something tomorrow what will happen in my office or what I will talk with my wife or with my children what I will do in my home what I will cook இப்பொழுது கூட நீங்க உட்கார்ந்திருக்கப்ப கூட உங்களுடைய மைண்ட்ல பயங்கரமா ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும் நாளைக்கு நான் எப்படி என் குடும்பத்துல என் வைஃப ஃபேஸ் பண்ண போறேன் என்னுடைய பிள்ளைகள்ட்ட இருந்து என்னென்ன நான் வந்து கேட்க போறேன் அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல என்ன என்னென்ன லொல்லு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு உங்க இதுல பைபிள் கிவ்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் அட்வைஸ் உங்களுக்காக வேதாகம் ஒரு அற்புதமான ஒரு அறிவு சொல்லிடுது what to fill our minds with what we should think always ungalude sindhaneye neenga edai kondu nirappa vendum endru if we read philippians philippier chapter 4 verse 8 philippier 4th adhigaram 8th vasanam finally brethren whatever things are true whatever things are noble whatever things are just whatever things are pure whatever things are lovely whatever things are of good report if there is any virtue if there is anything praiseworthy meditate on these things philippier 4th adhigaram 8th vasanam kadesiyaga sagodarare unmai ullavigal evigalo olukkam ullavigal evigalo neethi ullavigal evigalo karppullavigal evigalo anbullavigal evigalo narkirthi ullavigal evigalo punniyam eduvo pugal eduvo avigaleye sindithukondirungal just see
Beautiful illustration. Whatever is true, noble, right, pure, lovely, you remember the miracles. If your mind, thoughts of worries come, tensions come, remember. Another one. Sitting here, you might be all alone sitting. Remember, whatever things are true, lovely, virtue, honest, pure, good report, praise. Think on this. Another one. Another one. Yes, beloved, our thinking is important. So whenever you are worried, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இப்படி வந்து கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, think about the miracles. அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நினைத்துக் கொண்டிருங்கள். அவர் செய்த நன்மைகளை நினைத்துக் கொண்டிருங்கள். You can allow the birds to make sit on your head. இது ஒரு மாதிரியான பழமொழி. நீங்கள் வந்து பறவைகளை உங்க தலை மேல உட்கார அனுமதிக்கலாம். They can sit, isn't it? உங்க தலையில வந்து பறவை வந்து உட்காரலாம். But you will not allow them to make nest. ஆனா நீங்க வந்து அந்த பறவை வந்து உட்கார்ந்த தலையில ஒரு கூடு பண்றதுக்கு அலோ பண்ண கூடாது. So if something bad thought come, இப்பொழுது உங்களுக்கு ஒரு தீய சிந்தனை வந்தது என்றால், or some memory of the painful past, பழைய கஷ்டமான அந்த ஒரு சிந்தனை வந்தால், somebody tortured you, said very very bad things about you, உங்களை ஒரு பயங்கரமான சொல் கொண்டு ஒத்தவர்கள் வந்து ஒடுக்கி இருந்த அந்த சிந்தனை வந்தால், or somebody abused you, உங்களை யாராச்சும் வந்து துன்பப்படுத்தி இருந்தால், you had suffered injustice, unfair situation, நீங்கள் ஒரு நீதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தால், when those thoughts come, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும் பொழுது, immediately, உடனடியாக, remove them, அகற்றி போடுங்கள், change the channel, சேனலை சேஞ்ச் பண்ணுங்க உடனே. Fill your mind with the Lord Jesus had blessed me, healed me, delivered me. உங்களுடைய சிந்தனைகள் பழைய காலத்துல உங்களுக்கு கடவுள் செய்த முற்காலத்தில் செய்த அற்புதங்கள், அந்த சுகம் கொடுத்த எல்லாம், இந்த மாதிரி எல்லாவற்றையும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள். 2 Corinthians chapter 10 verse 5. 2 2 Corinthians chapter 10 verse 5. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம். Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகளாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். Your thinking is important. உங்களுடைய சிந்தனை மிகவும் முக்கியமானது. Therefore, fill your mind with positive things. உங்களுடைய மனதை வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவ் சிந்தனையால் நிரப்பிக் கொண்டே இருங்கள். Proverbs chapter 23 verse 7. நீதிமொழிகள் 23 verse 7. 23 அதிகாரம் 7 வசனம். For as he thinks in his heart, so is he. For as he thinks in his heart, yeah, so is he. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். I would like to tell a real incident that happened. நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். In Africa. ஆப்பிரிக்காவில் two sales persons. இரண்டு sales person. From Bata company, shoe making company, they were sent to Africa to sell the shoes. அதாவது barefoot. காலணி செய்யற அந்த பாட்டா கம்பெனி தெரியும்ல, அவங்க வந்து ரெண்டு பேர்த்து ஆப்பிரிக்காக்கு வந்து. In Africa, see these people. இந்த மக்களை பாருங்க, ஆப்பிரிக்கால உள்ள மக்களை. They are barefooted. Keep it, brother. அவங்க வந்து கால்ல ஒண்ணுமே போடல, காலணி இல்லாத கால்கள். Previous one, yeah. See, they don't have shoes. அவங்க காலணி இல்ல பாருங்க கால்ல. So two people, இரண்டு மனிதர்கள், from Bata company, they were sent to Africa to sell shoes. Shoes picture. Actually, from Bata company ல இருந்து ரெண்டு பேர்த்த ஆப்பிரிக்கால இந்த காலணி இல்லாத கால்களுக்காக விற்பனை செய்யறதுக்காக அவங்க ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சாங்க ஆப்பிரிக்காக்கு. So what they, if I ask you a question, இப்பொழுது உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். If someone sends you to Africa jungle, இப்போ உங்களை திடீர்னு வந்து ஆப்பிரிக்கா காட்டுக்கு நீங்க போங்கன்னு சொன்னா, and ask you to take 10,000 shoes with you, திடீர்னு உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 ஷூ கொடுத்து நீ வந்து ஆப்பிரிக்கா காட்டுக்கு போன்னு சொன்னா, and sell them, விற்பனை செஞ்சுட்டு வான்னு சொன்னா, but when you reach there in Africa, நீங்க வந்து ஆப்பிரிக்காக்கு போன பிறகு, you find people are not wearing shoes. நீங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க மக்கள் வந்து most of the மக்கள் வந்து காலணியை அணிய மாட்டாங்க. Yes brother, what you will do?
நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. What you will do? You will come back or you will stay or try to what you will do? To sell. Okay. What you will do, sister? We are okay. Yes. Sarah. Huh? Okay. Sandra. Sir. Derek. Brothers, tell. One by one, tell, tell. You, brother, tell. Okay. What he will tell is, he will tell to those people that if you wear shoes, how it will be advantageous. Okay, okay. Yeah, you will explain the advantage. Yeah. Only when Derek has said he will come back. Sister, what you will do? Sorry? Very nice. He will demonstrate. இந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா, ஆப்பிரிக்காக்கு போனானா, எப்படி வந்து ஷூ வந்து அணியறதுன்னு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காம்பானா. Sister, what you will do? You will come back. Brother, Anthony, brother, what you will do? Sorry? புரியல. This is a real incident that happened. இதுதான் ஆக்சுவலா நடந்தது. ஆக்சுவலா சோ தட் டிட்டர்மைன்ஸ் அவர் திங்கிங். இதுதான் நம்மளுடைய சிந்தனையில என்ன போயிட்டு இருக்குன்னு காமிக்குது. சோ தோஸ் டூ சேல்ஸ்மேன் கேம் டு ஆப்பிரிக்கா. இரண்டு விற்பனைக்காரர்கள் இப்படி வந்து ஆப்பிரிக்காக்கு வந்தப்ப they were surprised no one is wearing shoes. ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க, இப்படி யாருமே வந்து ஷூவே வந்து அணிவிக்கலன்னு. சோ as brother Derek said and sister said they will return back. சந்தர்ப்பம் என்று ஒருத்தவங்க கூட வந்து காலனி அணிவிக்கலையே. இப்ப நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி வந்து காலனியை அணிவிக்கணும்னு சொல்லி கொடுத்தா how that brother explained what will be the advantage, demonstrate how to wear and what will be the advantage, as sister said எப்படி இப்படி காலனி வந்து எப்படி அணிவிக்கணும், அப்படி அணிவிச்சா அணிச்சா அதனுடைய வந்து அட்வான்டேஜ் என்ன, இப்படி எல்லாம் சொன்னா there will be huge requirement. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு தேவைகளா இருக்கும் அது. So that person stayed there. அந்த மனிதர் வந்து அங்கேயே இருந்தார். And another person just went back. ஆனா பாருங்க உன்னத்தவர் வந்து உடனே போயிட்டார். Same situation. பாத்தீங்களா same situation. பாருங்க ரெண்டு பேத்தினுடைய difference பாருங்க. The thinking different. இது பாருங்க இது only purely பாத்தீங்கன்னா அவனுடைய சிந்தனைகள் அவ்வளவுதான். And that's why Bible says it's important to think good thoughts. Hallelujah. அதனால தான் வேதாகமம் உங்களுக்கு positive thoughts. எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க என்று. When Goliath was seen by Israelites. ஆமா பயங்கரமான கோலியாத் வந்து நிக்கிறப்ப வந்து இஸ்ரவேலர் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. They were all afraid. Yes, பயந்துட்டு இருந்தாங்க. But only David. ஆனா பாருங்க தாவீது என்ன பண்ணா? When he saw. அவர் கோலியாத்தை பார்த்தப்ப he didn't become fearful. அவர் கோலியாத்தை பார்த்து பயப்படல அவர். He said I can win, I can defeat him. நான் வந்து அவன வந்து வீழ்த்த முடியும் என்று சொன்னார். By the power of the Lord. ஆமா அவருடைய தேவனுடைய வல்லமையை கொண்டு. Amen. Amen. And then those two salesmen, what their future after 20 years? அப்புறம் பாத்தீங்கன்னா காலங்கள் கடந்து 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. After 20 years that's a real incident, real story. ஆக்சுவலா இது உண்மை நடந்த சம்பவம். ஆக்சுவலா 20 வருடங்களுக்கு அப்பால் the one who stayed in Africa. அந்த ஆப்பிரிக்கால இருந்த அந்த மனிதர் and taught those Africans to wear the shoes and use the shoes, he became a millionaire. அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு எப்படி காலனி அனுபவிக்கும் என்று சொல்லித்தவர் அவர் வந்து ஒரு பெரிய மில்லியனரா மாறினார், பணக்காரனா மாறிட்டார். And the one who returned to England, he remained as a salesman only. பாத்தீங்கள அவர் வந்து இங்கிலாந்துக்கு உடனே போனவர் அங்க பாத்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் அவர் வந்து ஒரு விற்பனைக்காரா ஆர்டினரி விற்பனைக்காரராகவே இருந்தார் அவர். Hallelujah. Hallelujah. In Numbers chapter 13 verse 27 to 33, we don't have the time to read. Numbers chapter 13 verse 27 to 33 என்ன ஆகும் 13 ஆம் அதிகாரம் 27 to 27 12 spies were sent to
spy to see the promised land. Am ipdi vande devan vande avangala niyamithirunda anda land vande paakradhukku 12 ottrargala vande Moses anichaar. 10 came with a bad report. 10 பேர் வந்து ஒரு கெட்ட ஒரு இதத்தான் வந்து சொன்னாங்க. Oh, the people living are giants. அங்க வாழ்றவங்க எல்லாரும் வந்து பயங்கரமான அரக்கர்கள் மாதிரி இருக்காங்க. We are grasshoppers. நாமெல்லாம் வந்து ஒரு சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். But only two people. அந்த 12 பேர்ல only ரெண்டு பேர் மட்டும். Joshua and Caleb. யாரு? யோசுவாவும் காலேபும். They said, "Oh, we must go and occupy. The Lord has given us. That's a beautiful land." அவங்க சொன்னாங்க, நம்ம இதான் ஒரு சரியான சந்தர்ப்பம். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அந்த தேசத்தை நம்ம போய் எடுத்துக்கொள்வோம் என்று. சரக்கம். Hallelujah. Therefore, thinking is very important. அதனால் வந்து சிந்தனைன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. And Bible says in another verse he had given us, Matthew chapter 17 verse 20. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். Matthew chapter 17 verse 20, beautiful verse Bible Jesus has spoken. So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here, and it will move, and nothing will be impossible for you. Hallelujah. The Lord Jesus is telling, if you have faith as a mustard seed, read it in இயேசு எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Have you seen any time mustard seed? நீங்க எப்பயாச்சும் கடுகு விதைய லைஃப்ல பாத்திருக்கீங்களா? I had not seen. நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. So when I went to the cooperative and I saw mustard seed packet, நான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி போய் வந்து மஸ்டர்ட் சீட் அதை கடுகு விதை எப்படி இருக்குன்னு பார்த்தா, I thought I will purchase and show to my brothers and sisters. நான் உடனே நினைச்சேன், நான் அதை வாங்கி உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். You can just feel how small the mustard seed is. நீங்க அதை பாருங்களே, அதை பார்த்தா எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. இப்ப சாரா வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கா பாருங்க. Hallelujah. You can just see. நீங்க அதை பார்க்க முடியும். நிறைய பேர் கண்ணு தெரியுதுல்ல அதுல. ஓகே, கீப் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ், கையில அப்படி வச்சுக்கங்க, பாத்துக்கங்க. So Jesus said, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. இயேசு சொல்லுகிறார், கடுகளவு இந்த நீ கையில வச்சிருக்க அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்கிறார். This small seed like this, can you imagine? Small seed, if you have faith. So if you are crying tonight, நீங்க இன்று இரவு அழுது கொண்டிருக்கிறீர்களா? I don't have faith. நான் எனக்கு விசுவாசம் இல்லையே என்று. Don't worry. கவலைப்படாதீர்கள். Jesus will increase you. இயேசு உங்களுக்கு வந்து வர்த்திக்க பண்ணுவார். Jesus will increase your faith. இயேசு உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். And another beautiful parable Jesus had spoken about, Matthew chapter 13 verse 31. Matthew chapter 13 verse 31. உன்னர் ஒரு அழகான உன்னர் ஒரு இத இயேசு சொல்லி இருக்கிறார் நமக்காக. மத்தேயு 13:31 வசனம். The kingdom of heaven is like a mustard seed which a man took and sowed in his field, which indeed is the least of all the seeds, but when it grows it is greater than the herbs and becomes a tree, so that the birds of air come and nest its branches. இயேசு எவ்வளவு அற்புதமாக உன்னர் ஒரு ஓமியம் உங்களுக்காக சொல்லி இருக்கிறார் பாருங்க. மஸ்டர்ட் ட்ரீ, பிரதர் ஆண்டனி, மஸ்டர்ட் ட்ரீ. மத்தேயு 13:31 வசனத்துல இயேசு நம்மளுக்காக ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மாமரமாயிற்று. Hallelujah. Can you see that small seed and it had grown to such big tree? நீங்க பாருங்க, உங்க கையில இருந்த அந்த சின்ன விதையை பார்த்துட்டு இப்ப அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. Coming. Hallelujah. The Lord can increase you. My brother, my sister, if you are crying, I don't have proper education, I am only a 10th pass, I am only a 8th pass, I am only a graduate, how I can become higher in my society, in my job,
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு நீங்கள் அழுது கொண்டிருந்தா, எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு வந்து கல்வி இல்ல, நான் வந்து ஒரு 10th தான், நான் ஒரு 8th தான், இல்ல நான் வந்து கிராஜுவேட் தான் அப்படி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தால் கவலைப்படாதீர்கள். தேர் இஸ் ஒன் ஜென்டில்மேன் ஹூ டைட் ரீசென்ட்லி இன் குவைத். ஒரு மனிதர் இந்த குவைத் தேசத்திலே இப்ப ரீசெண்டா வந்து இறந்தார். ஹி வாஸ் நோன் அஸ் டொயோட்டா மேத் சனி. அவர் வந்து அவருடைய பேர் வந்து டொயோட்டா சன்னி மேத்யூஸ். மேத்யூஸ் ஹி கேம் இன் 1956. அவர் குவைத்துக்கு வந்து 1956 ஆண்டு வந்தார். அஸ் எ டைபிஸ்ட். அஸ் எ டைபிஸ்ட் தட்டச்சுக்காரர். அஸ் எ டைபிஸ்ட் தட்டச்சுக்காரரா வந்தார். அண்ட் பை காட்ஸ் மெர்சி ஜீசஸ் பிளெஸிங் இயேசுவின் இரக்கத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஹி ரிட்டையர்ட் அஸ் எ மேனேஜிங் டைரக்டர். அவர் வந்து ரிட்டையர் ஆறப்ப அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் ரிட்டையர் ஆனார். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஹி ஃபவுண்டட் ஹிஸ் ஓன் ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் கம்பெனி. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சொந்த கம்பெனியை ஆரம்பித்தார். You can be like that. நீங்களும் அது மாதிரி மாறு. You can be like that. நீங்களும் அது மாதிரி மாறு. Change your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள். That the Lord of heaven and earth Jesus Christ can lift me up. அந்த பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து என்னையும் உயர்த்துவார். Although I am not talented. நான் டாலண்டா இல்லட்னா கூட. I am not educated. நான் சரியாக படிக்கவில்லை என்றாலும் கூட. Jesus can lift me up. இயேசு என்னை உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. And another thing, as we have seen, that thinking is important. You are maybe staying in some camps. Ama. Yeah. Your room partners may be smoking, drinking, gambling. Ama, ninga ippa kuda ninga nenachikondirukala na irukiradhu or camp la enoda room la pathingana vandu ellarum vandu kudikiranga cigarette kudikiranga vandu game seat aadranga appdi ninga nenachikondirukalam. You may be sorrowful. Oh, I am only a one believer. I am only reading and praying by the Bible and reading the Bible. நான் ஒரு விசுவாசி, ஆனா நான் பாருங்க இந்த ஒரு சூழ்நிலை இருக்கேன், நான் வந்து எப்படி நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். Don't be sorrowful. துக்கப்படாதீர்கள். Think about that shoe salesman who came in Africa. அந்த அந்த ஒரு மனிதர் வந்து எப்படி இங்கிலாந்துல இருந்து வந்து ஆப்பிரிக்காக்கு வந்து ஷூ விற்பனைக்காக வந்தார். They are not wearing shoes. யாரும் அங்க ஷூ வந்து காலனியில் அணியவில்லை. ஆனாலும் நான் விற்க முடியும். All the shoes. எல்லா ஷூக்களையும் நான் விற்க முடியும். Your room partners. உங்களுடைய ரூம் பார்ட்னர்கள். Your family members. உங்களுடைய குடும்ப can be saved. அவர்களும் ரட்சிக்கப்படலாம். Because drinking, gambling, smoking. குடித்தல், சிகரெட், மது அருந்துதல், சிகரெட் குடித்துதல், இதெல்லாம் ஒன்றும் doesn't give permanent peace. ஆம், அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரப்போவதில்லை. doesn't give permanent joy. ஆம், ஒரு நித்திய நிம்மதி உங்களுக்கு தரப்போவதில்லை. Only Jesus gives. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு தர முடியும். Shall we stand? எல்லாரும் எழுந்திருங்கள். Thank you Jesus. Wonderful Jesus. Mighty Jesus. Amen. Thank you Lord. Thank you Jesus. Lord Jesus, lay your mighty wounded, blessed, miracle working, multiplying hands. ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரத்தை, ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது நீர் வைப்பீராக. And bless them. ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Remove every fear. எல்லா வேதனைகள், எல்லா பயத்தை நீக்கிவிடு. ஆண்டவரே, வருங்காலத்தை குறித்த பயத்தை நீக்கிவிடு. Fear about the finances. ஆண்டவரே, தங்களுடைய பொருளாதார நெருக்கடி பயத்தை நீக்கிவிடு. Fear about the family. ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை குறித்த பயத்தை நீக்கிவிடு. Remove it. இயேசுவின் நாமத்திலே மாற்றி போடுங்கப்பா. Increase their faith. அவர்களுடைய விசுவாசத்தை விருத்தியடைய செய்யும். Hallelujah. Amen. You are going to increase them. ஆண்டவரே, நீர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். And the mustard seed is grown into. ஆண்டவரே, அந்த கடுகு விதையானது எப்படி வளர்ந்ததோ அதே போல வளர பண்ணுகிறீர். Mustard tree. ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை அதே போல வளர பண்ண போகிறீர். Let every brother. ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா சகோதரர்களும், எல்லா சகோதரிகளும் dream. இயேசுவே, அவர்களுடைய எண்ணங்கள், dreams, அவருடைய சிந்தனைகள், desires, அவர்களுடைய விருப்பங்கள் comes to pass. ஆண்டவரே, அவர்களை நீர் ஆண்டவரோட விருப்பங்கள் நிறைவேறுவதாக. Yes Lord. Amen. As per your word, Proverbs 10:24. ஆண்டவரே, உம்முடைய நீதிமொழிகளுடைய புத்தகம் 10:20 சொல்றதுபடி, the desire of the righteous shall be granted. நீதிமான்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற தேவன் grant them. ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்வீராக. Kiss every brother. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அன்பின் முத்தத்தினால் முத்தம் செய்வீராக. Bless them Lord. Bless them ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவே, in Jesus wonderful name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Miracle working name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. 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 ஆசீர்வாதம். May the grace of our Lord Jesus Christ, the love of our Father and fellowship of the Holy Spirit be with you all. In Tamil,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோன்னி ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Slipped.